ஸோ மக்களே, நம்மளுடைய டெத் ஹெட்ஸ் மோத் கேட்டபிளர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கு, அதாவது தோல் உரிச்சிட்ருக்கு. தோல் இருக்கும்போது நம்ம சின்ன அசைவு கூட செய்யக்கூடாது. நானே வந்து ரொம்ப அப்படியே ஸ்டெபிலிட்டியாக உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வகையான கேட்டபிளர் தோல் உரிக்கும் போது நம்ம அது கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. சைடில் இருக்க பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒலாண்டர் ஹாஃப் மோத் கேட்டபிளருடைய பியூப்பா. இந்த இப்போ இந்த பியூப்பா இருக்கு இல்லையா, ஒலாண்டர் ஹாஃப் மோத்தோடைய பியூப்பா. இது வந்து பிங்க் கலர் பூ பூக்கும் பார்த்தீங்களா, அலரி செடி, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அந்த செடியில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நித்திமல்லி செடி, நித்திமல்லி சந்தனமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வளர கேட்டபிளர். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுமே பச்சையாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ தோல் உரிச்சிட்ருக்கு கேட்டபிளர் வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் கோடு கூடா, மஞ்சள் கலரில் கோடு கூடா, ஒயிட் கலர் கோடு கூடா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒலாண்டர் ஹாஃப் மோத் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த மோத் கேட்டபிள்ளர். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து அதை தொடக்கூடாது, அப்படி தொட்டிங்கன்னா அது வந்து அப்படியே நசுங்கி போயிடும். நசுங்கி போயிடும் கிடையாது, அந்த டைமில் அது தொடக்கூடாது. அந்த டைமில் வந்து அது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, அந்த பியூப்பா மாதிரி மாறுறதுக்கு அது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப பெயின், வலி ரொம்ப வலிக்கும். இப்போ எப்படின்னா நம்மளுடைய தோலை பிச்சு அப்படியே பிரிச்சோன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அதே மாதிரி தான் இந்த கேட்டப்பில் இருக்கும். சரி ஓகே மக்களே, அவ்வளோதான், இது தோல் உரிச்சு முடிச்சாச்சு, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, டாடா, பாய் பாய்.